Ganeiro. நான் டாக்டர் கிட்ட போனா டாக்டர் கேக்குறாரு உங்க அம்மாக்கு சக்கரை வியாதி இருக்கா கேக்குறாரு அம்மாக்கு இருந்தா உனக்கு வரும் சொல்றாரு அது டாக்டர் சொல்றது ஆனா வேதம் அப்படி சொல்லல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி எங்க அம்மாக்கு வியாதி இருந்தா எனக்கு வியாதி இருக்கணும் சொல்லி அது உலகம் சொல்லலாம் ஆனா பரிசுத்த வேதாகம சொல்லுகிறது அவருடைய தள்ளுபுகளால் நீங்கள் சுகமானீர்கள் அவருடைய வல்லமையினால் சுகமானீர்கள் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லுங்க எங்க அம்மா வியாதி அப்பா வியாதி தாத்தா வியாதி எனக்கு வரக்கூடாது காலத்துக்கு தக்கதான பலன் காலத்துக்கு தக்கதான பலன் வயதாக வயதாக பலன் கூடணுமே தவிர பலன் குறைய கூடாது வயதாக வயதாக பலன் கூடணும் பாஸ்டர் பலன் கூடணும் நீங்க தான் சொன்னீங்க 40 வயதுல நாய் புத்தி வரும் சொல்லி போன வாரம் ரொம்ப சிரிச்சு பேசிட்டேன் கொஞ்சம் சீரியஸா பேசுறேன் எனக்கு 40வது வயசுல ஒருத்தர் போன் பண்ணாரு 40 வயசு சொல்லி பெருசா கொண்டாடணும் ஞாபகம் இருக்கா 40 50 கொண்டாடணும் அடுத்தது 60 ஆமென் பெண்கள் தான் வயது போட மாட்டாங்க கேக்கல வயசு போட மாட்டாங்க ஆனா ஆண்கள் போட்டே ஆகணும் இன்னும் பலன் கூடுது காலையில எழும்புறோம் தூங்குறது இல்ல மத்தியானம் ஓடுறோம் உழைக்கிறோம் காலத்துக்கு தக்கதாக பலன் கூடணும் மனிதர்கள் எல்லா சீனியர் பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க எல்லாரும் இங்கே தான் வந்தாங்க எல்லா சீனியர் பாஸ்டர் வந்தாங்க எல்லாம் ஃபோன் பண்ணி ஒருத்தர் பேசினாரு ஹலோ பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஹாப்பி பர்த்டே 40வது வயசை நான் வாழ்த்துறேன் சொன்னாரு ஆமென் தேங்க்யூ பாஸ்டர் சொன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு 40 நாய் புத்தி வருண்டா சொன்னாரு நான் சொன்னேன் அது உனக்கு வரும் எனக்கு வராது சொன்னேன் நான் பொதுவா ஒரு முறை நானும் என் மனைவியும் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போனோம் பெரிய கான்ஃபரன்ஸ் அப்போ பாஸ்டர் மோகன் என்னை இழுத்துட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டாரு முன்னாடி நான் வந்து மனைவிட போனால செகண்ட் ரோல் உட்காந்துட்டேன் எல்லாம் பெரிய பெரிய சீனியர் பாஸ்டர் அப்போ உடனே என்ன சொல்றாருன்னா ப்ரீச்சர் சொன்னாரு ஒரு வேலைக்காரர் வந்து எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நாளைக்கு உனக்கு உபத்திரம் வரும் நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும் எல்லாரும் சொன்னாங்க எனக்கு கை கொடுத்த ஒரு பாஸ்டர் சொன்னார் சீனியர் பாஸ்டர் நாளைக்கு உனக்கு பிரச்சனை நான் சொன்னேன் உங்களுக்கு வரும் எனக்கு வராது ஏற்கனவே பிரச்சனையில தான் இருக்கிறோம் அது வரும்போது பார்த்துக்கொள்றேன் சொன்னேன் அவரை கூப்பிட்டு தட்டி சீனியர் பாஸ் பாரு நான் சொல்றத அவன் மாத்தி சொல்றான் ஐயா மாத்தி தான் நம்ம பேசுவோம் பிரச்சனை வராதப்பா சார் பிரச்சனை வரும் ஏற்கனவே அதுல தான் இருக்கிறோம் அக்கினியில் நடக்கிறோம் அந்த ஒரு பாட்டு இருக்குது அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா பாட்டு குரூப்பே தெரியாது பாட்டு தெரியுமா தம்பி ஸ்ரீ தம்பிக்கு தெரியுமா தெரியாது மகளுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தெரியுமா வேண்டாம் நல்லா இருக்கிற நீங்க மூழ்கி போயிருவீங்க நல்ல பாட்டு பாடணுமாவது ஆசையா இருக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது லசந்தனமா அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரில் நடந்து வந்தோம் அப்புறம் விட்டு
நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரில் நடந்து வந்தோம் கவனிங்க ஏற்கனவே பிரச்சனை நான் சொன்ன பாஸ்டர் எனக்கு வராது உங்களுக்கு வரும் சொன்னதை சொல்லிய சொன்னேன் சொல்றதெல்லாம் சொல்ல முடியாது பிசாசு சொல்லும் கல்லை அப்பமாக மாத்து நீ சொல்றது சொல்ல முடியாது மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ரேமா வார்த்தையில பிழைப்பான் நல்லத சொல்லுங்க சொல்றேன் உங்களுக்கு சுகம் வரும் சொல்லுங்க நானும் சொல்றேன் உங்களுக்கு சுகம் வரும் அப்ப பாச பிரச்சனை வராதா அது வரும்போது பார்த்துக்கொள்றேன் சும்மா ரோட்ல போற பிரச்சனையை வாவான்னு கூப்பிடாதீங்க எனக்கு வியாதி 40 நாய் புத்தி வரும் அது உனக்கு வரும் எனக்கு வராது காலத்துக்கு தக்கதாக பலன் காலத்துக்கு தக்கதாக பலன் கமோன் சத்தமா சொல்லுங்களேன் இப்ப ஒரு ஆவி இருக்கு பாருங்களேன் லூக்கா 13:11 எத்தனை பேர் கேக்குறீங்க பலனா சொல்லுங்களேன் கேக்குறீங்களா உங்க கமோன் நீங்க என்ன செய்யணும் பலவே நம்ம மட்டும் போயிடக்கூடாது எப்படி போக கூட சொல்ற வேகமா வேகம் வேகம் லூக்கா 13:11 அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூணியா இருந்தாள் பலவீனத்தின் ஆவி ஒரு ஆவி நம்மை பலவீனப்படுத்துது நம்மை ஜெபிக்க முடியாமல் நம்மை துதிக்க முடியாமல் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த 18 வருஷமாய் இவள் எங்கே இருந்தால் தெரியுமா சபைக்கு வெளியே அல்ல சபைக்குள்ளே இருக்கிறாள் ஆலயத்துக்குத்தான் வருகிறேன் அவள் வேதம் சொல்லும்போது இப்படி சொல்லு அவள் எவ்வளவு ஏனும் நிமிர முடியவில்லை என் தலையை தூக்க முடியவில்லை நான் சொன்னேன் கழுகு எழும்புகிறது பலத்தோடு இவள் வந்து நான் திரும்பவும் என்னால் எழும்ப முடியவில்லை 18 வருஷமா சர்ச்சுக்கு வர்ற பாஸ்டர் நிபர முடியல சர்ச்சில் என்னால் எழும்ப முடியலையே நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை ஏனென்றால் ஆபிரகாமின் குமாரத்தி சொல்றாரு யாரு சாத்தான் பிள்ளை இல்ல ரட்சிக்கப்பட்டவர் அன்னைக்கு ஆபிரகாமின் குமாரத்தி என்ன அர்த்தம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷமாய் கட்டில் இருக்கிறார் ஒரு பலவீனத்தின் நாவி இந்த காலை பொழுதுல நீங்கள் நிமிர முடியாதபடி இந்த சர்ச் நிமிர முடியாதபடி உங்க வியாபாரம் நிமிர முடியாதபடி உங்க குடும்பம் நிமிர முடியாதபடி உங்களை 18 வருஷமாக உங்களை தலை குனிய வைத்திருக்கிற அந்த அசுத்தாவிக்கு கடைசி சாவு மணி அடிக்கிற நேரம் வந்துவிட்டது பிசாசின் பல்லமைகளை அழிக்கிறதுக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டதை போல நான் இப்படி நம்புகிறேன் ஒவ்வொரு வருஷையாய் வந்து என் மகளை நீ நிமிருகிற நேரம் வந்துவிட்டது என் மகனை நீ நிமிருகிற நேரம் வந்துவிட்டது உன் பலவீனம் நீங்கி விடுதலை பெற உனக்கு ஒரு பலத்தை தருகிறேன் அவர் பலப்படுத்துகிறார் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும் அதைத்தான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும் ஆனா பலவீனத்து வர வர நீங்க என்ன பண்ணணும் ஜபம் வேண்டான்னு வருங்க ஊழியம் வேண்டான்னு வரும் சர்ச்சுக்கு வேண்டாம் சர்ச்சில் 10 பேர் நல்லா தெரிஞ்சுங்க சர்ச்சில் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல 4 காரியம் சொல்லுவாங்க 4 வார்த்தை பேசுவாங்க வெளியிருந்து உள்ளிருந்து உங்களுக்கு உங்களை வளர விடாதபடி பண்ணுவது தான் திருச்சபை நீ தப்பா நினைக்காதீங்க நீங்க யாரையும் பார்க்க கூடாது உங்களை அழைத்தவரை பாருங்கள் உங்களை அழைத்தவரை பாருங்கள்
உங்களை அழைத்தவரை பார்த்து உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நீங்கள் அவரை மட்டும் பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நீங்க அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருள் வராது, நீங்க பார்த்து ஓடிட்டே இருக்கலாம். நான் அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், அந்த நபரை பார்த்தேன், அவங்க அப்படி பேசுறாங்க. நீங்க எதையும் காதுல போடக்கூடாது. நீங்க சபைக்கு வருவது அப்பாவை பார்க்க வர்றீங்க. நாலு பேர் நல்லவங்க இருப்பாங்க, நாலு பேர் கீழே இழுக்கிறவங்க இருப்பாங்க, நாலு பேர் மிதிக்கிறவங்க இருப்பாங்க. நான் அவளால இவளால அல்ல, என்னை அழைத்தொரு தெய்வம் இருக்கிறார். அவர் என்னை அழைத்தவர், என்னை தலை குனிய வைக்க மாட்டார். எங்கே நான் தலை குனிகிறேனோ அங்கே தலை நிமிர வைக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் சொல்றவங்க கைய தட்டி Praise God, hallelujah. Jesus, hallelujah. பிரியமானவர்களே, பலவீனம் வரும் பொழுது அந்த ஆவி பலவீனத்தின் ஆவியை மேற்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். பிசாசு நம்மை பலவீனப்படுத்திக் கொண்டே இருப்பான். ஒரு முல்லை கொடுத்து அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னால தாங்க முடியாத சாத்தான் குட்டிட்டே இருக்கிறானே. ஆண்டு சொல்ற அந்த பலவீனத்துல நீ பலனாய் நிற்பா. ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மேடையில நிக்கிற எல்லாரும் அவங்க வாழ்க்கையில சவால்கள் இல்லை என்று நினைக்காதீங்க. அந்த பலவீனத்திலே தான் நிக்கிறோம், அந்த பலவீனத்திலே பலனாய் நிற்கிறோம், அவருடைய பலத்தினால் நிற்கிறோம். எவரையும் பலப்படுத்த முடியும் என்று சொன்னாரே, என் பலனாகிய கர்த்தாவே என்று சொன்னாரே, அந்த பலத்தோடு தான் நிற்கிறோம். விடிந்தால் பல காரியத்துக்கு பதில் சொல்ல வேண்டும், விடுந்தால் பல தேவைகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல முகம் கோணாமல் பலவீனத்தோடு நின்றாலும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பின்னாடி நிற்கிறோம். கேட்கிறீங்களா? ஆண்டவருக்காக நாம் எழும்பி நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்னை எந்த விதத்தில் பலவீனப்படுத்த வருகிற ஆவியோ இயேசுவின் நாமத்தினால நிமிரக்கூடாதபடி செய்ய வருகிற ஆவி எனக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்து என் ஊழியை நிமிரக்கூடாதபடி செய்கிற ஆவி. அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய கதிர்கள் நிமிந்து நின்றதென்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களை பலவீனப்படுத்தி குனிய வைப்பார்கள். என் ஆண்டவர் தலை நிமிர செய்வார். உங்கள் திருமணங்கள், உங்கள் திருமணங்கள் அது தலை நிமிரும். உங்கள் வாழ்க்கை தலை நிமிரும், உங்கள் தொழில் தலை நிமிரும், உங்க குடும்பமே தலை குனிஞ்சி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கலாம், என்ன செய்வதென்று தெரியாமல் வரலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறியாத ஒரு தேவன் உங்கள் நடுவில் உள்ளாவி கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த தேதியை மறக்க வேண்டாம். உன் பலவீனத்தை போக்கி மகளே போது, நீ தலை குனிந்தது, சபையில தலை குனிந்தது போதும், தலை நிமிந்து நிற்கும்படியாய். என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். இது கட்டவுக்கிற நேரம், இது தலை நிமிகிற நேரம், இது உயர்த்தப்படுகிற நேரம், இது பாதாள நடுங்கிற நேரம், உங்க வாழ்க்கை தலை நிமிர்கிற நேரம், உங்கள் தொழில் தலை நிமிர்கிற நேரம். நான் சொல்லுகிறேன், உங்க குடும்ப தலை நிமிர போகிறது. கர்த்தர் தம்முடைய உங்க பலவீனத்தை எடுக்கிறார். போன டிசம்பர்ல அதிகமாய் சோர்வு அடைந்தேன். அவருடைய வல்லமை கேட்டு தான் சோர்வு அடைந்தேன். ஊழியமெல்லாம் நிறுத்தட்டும் ஆண்டவரே, வல்லமை வேண்டும். 29ஆம் தேதி பேசினார், ஒன்றையும் விடாதே, செய்து கொண்டே இரு, நான் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவேன். இன்றைக்கு கர்த்தருடைய உங்களுக்கு தெரியாது, உங்களுக்குள் ஒரு ஆபரேஷன் நடக்குது, உங்களுக்கு தெரியாது உங்க வியாதிகள் எடுக்கப்படுகிறது, உங்களுக்கு தெரியாது உங்க சரீரம் பலவீனத்திலிருந்து பலன் அடைகிறது, உங்களுக்கு தெரியாது ஆமை டாக்டர் செய்ய முடியாததுன்றே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அன்றியும் கிறிஸ்துவை மதித்தோழ்ந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்க சரீரத்தில் ஒரு ஆபரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறார். பின்னாடி ஒரு வல்லமையை பார்க்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். ஜீசஸ், ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுட்டு போங்க. நான் போன வாரம் சொன்னேன், இந்த யூத்துக்கெல்லாம் போன வாரம் பேசின செய்திய
இன்னொரு சர்ச்னு சொன்னேன், அந்த சர்ச் பேர் சொன்னேன், இப்ப சொல்ல விரும்பல. அந்த சர்ச்சில் நான் பேசினா நான் எட்டு குறிப்பை 45 நிமிஷம் நான் பேசிடுவேன் சொன்னேன். ஆனால் இங்கே என்னால் அப்படி செய்ய முடியாது, ஏன்னா நீங்கள் எழுப்பதை அடைகிற வரைக்கும் நான் சில வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் மாற்றம் அடையணும், நீங்கள் மாற்றம் அடையணும். வாலிப தம்பி உங்களோட நேராக பேசிக்கொண்டிருக்கிறேன். கல்லூரி கொடுக்காததை சபை கொடுக்கும், அரசாங்கம் கொடுக்காததை சபை கொடுக்கும். நீ பலவீனத்தில் தலை குடிந்த அநேகர் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். நீங்கள் தலை நிமிர போறீங்க, 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 நீங்கள் தலை நிமிர போறீங்க. 18 வருஷமாய் கூனியா இருந்தவள், எவ்வளவு வேணும் தலை நிமிர முடியாமல் இருந்தவளை என் ஆண்டவர் வந்து சந்தித்து தலை நிமிர செய்ததை போல நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். நீங்கள் குனிந்து வாழ்ந்த வாழ்க்கை போதும், தலை குனிந்த வாழ்க்கை போதும், என் ஆண்டவர் உங்களை தலை நிமிர செய்வார். நீங்கள் தலை நிமிர போறீங்க, என் ஆண்டவர் தலை நிமிர செய்கிற தேவன். நல்ல கவனிக்கணும், பலவீனத்தில் பலன் அடைஞ்சிட்டே இருக்கணும். வேண்டான்னு சொல்லுகிற சூழ்நிலை வரும். ஒன்னு ரெண்டு காமிச்சு நான் உங்களை அனுப்புறேன். ஆனா எல்லாரும் வாசிக்க வேண்டிய வார்த்தை உபாகமம் திருப்பிக் கொள்ளுங்கள், உபாகமம் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 30 தேங்க்யூ ஜீசஸ். உபாகம புத்தகம், பிரைஸ் காட். யாரும் ஒருத்தர் அந்நிய பாசை பேசுங்கள், ஆவியானவர்கிடம் கொடுங்கள். எத்தனை சகோதரர்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? 25:17 எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. இப்ப எல்லாரும் ஸ்கிரீனை பார்த்தோ இல்ல பைபிளை பார்த்தோ சத்தமா திரும்ப ஒருமுறை வாசிங்க. எல்லாரும் டிவியில இருக்கிறவங்க நீங்க சத்தமா எல்லாரும் வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. யாரை வெட்டினான்? யாரை வெட்டினான்? சத்தமா சொல்லுங்க. யாரை பார்க்கறீங்க? யாரை வெட்டினான்? இழைத்து ஒரு காரியத்தை சொல்றேன், சர்ச்சை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. இவர்கள் என்ன செய்தார்? இழைத்து விடாயித்து இருக்கையே நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு சர்ச்சுக்கு வரலாம். ஐயா நான் மீண்டும் சொல்றேன் பிரதர், நீங்க உங்க பிள்ளைக்கு கல்லூரிக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கலாம், அதை விட ஒன்னதான் கத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றேன் முத்த பேசிட்டு இருக்கிறாரு. அநேகர் அமைதியா இருக்கிறீங்க, இழைத்து விடாய்த்து மட்டும் இருந்துடாதீங்க, உட்காந்துடாதீங்க. இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு எஸ்த ஜபம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், உட்காந்துடாதீங்க. சபையை விட்டுறாதீங்க. 1000 பேர் பேசலாம், பாஸ்டர் கடினமா சொல்லலாம், இழைத்து விடாய்த்து நிக்கையில் ரெண்டு காரியத்தை காட்டுறேன். செய்தி பெருசுதான் பிரதர், ஜபம் வேணாம், ஐயோ தூக்கம் வருது, அடுத்த வாரம் பார்த்துக்கொள்ளலாம், இந்த வாரம் நம்ம ஊருக்கு போகலாம். நான் சொல்றேன் சர்ச்சை விடாதீங்க, சர்ச்சை விடாதீங்க. நீங்க இழைத்து விடாய்த்து இருக்கும் போது யாரா மாறுறீங்க? நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டு வர ஊழியத்தை விடும் பொழுது நீங்க ஆவியில பலவீனமா மாறுறீங்க, நீங்க பலவீனமா மாறுறீங்க. நீங்க பலவீனமா மாறும் போது பிசாசு யாரை வெட்டினான்? யாரை வெட்டினான்? இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. என்ன ஆகமம் 23:23 நினைக்கிறேன், 22 நினைக்கிறேன், வேகமா வாசிங்க. எலும்புங்க எலும்பி டக்குன வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணும் பொழுது காண்டா மிருகத்து கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. கம் ஆன் சர்ச், உன்னை கொண்டு வரும் போது என்ன இருந்துச்சா? பலன் இருந்தவங்க தான், பலத்தினால் தான் வந்தார்கள்.
சர்ச் கவனிங்க உங்களை அழைத்தவர் ரட்சிக்கப்பட செய்யும் பொழுது ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அபிஷேகம் தரும் பொழுது நீங்கள் சிங்கத்தின் வாயை அடைக்கிற பலத்தோடு இருந்தீங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறிச்சொல்லுதலும் இல்லை, குறிச்சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று, என்னென்ன செய்தார் என்று, கொஞ்ச காலத்திலே, இன்னும் கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஒரு காரியம் சொல்ல போது, இந்த வீட்டை உயர்த்தினார், இந்த வீட்டை கட்டினார், இந்த குடும்பம் பிரிந்திருந்தது ஒன்று சேர்த்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்திலே சொல்ல போக போகிறேன். இவங்க சாதாரண மக்கள் அல்லம்மா, இவர்கள் பலத்தினால் நிறைந்தவர்கள். நீங்க ஒரு காலத்துல சாதாரணமா இருக்கல, ஊழியத்துல முக்கியமானவங்க. நீங்க ஜெபித்த போது எத்தனை பாதாளத்தின் வல்லமைகள் நொறுக்கப்பட்டிருக்கு. நீ சாதாரண பிள்ளை அல்ல, உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. எல்லாரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. என்ன வாசித்தீர்கள்? அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது என்ன பலன் இருந்ததாம்? சத்தமா சொல்லுங்களேன், காண்டா மிருது கொத்த பலன் இருந்தது. அந்த பலத்தினால தான் வீட்டு கூட்டம் நடத்தினீங்க, அந்த பலத்தினால தான் பேய் ஓட்டுனீங்க, அந்த பலத்தினால தான் இருந்தீங்க. ஆனா கொஞ்ச நாள் போன பிறகு ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ சொன்னார்கள் இந்த சபையை விட்டுடலாம், சர்ச்சை விட்டுடலாம், ஜபத்தை விட்டுடலாம் சொல்லி பலத்தோடு இருந்தவர்கள் யாராய் மாறிவிட்டார்கள்? அவர்கள் பலவீனமாய் உட்கார்ந்துட்டாங்க, வேண்டாம் இழைத்து இழைத்து விடாய்த்துட்டாங்க, வேண்டாம் நாளைக்கு பார்த்துடலாம். ஏன்னா ஒரு மனிதன் இழைத்து விடாய்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாவீதோடு வந்தவர்கள் விடாய்த்து என்ன செய்தார்கள்? நின்று விட்டார்கள். எங்களால அந்த கரையை கடக்க முடியாது பாஸ்டர், எங்களால நீ சர்ச்சுக்கு வர முடியாது, எங்களால ஜபம் செய்ய முடியாது, ஊழியம் வேண்டாம், நின்று விட்டார்கள். நான் பேசுற தலைப்பு என்ன தெரியுமா? உங்கள் பலவீனத்தில் உடனே பலன் கொள்ளுங்க, உடனே சர்ச்சை விட்டுறாதீங்க, சர்ச் வேண்டாம் விட்டுறாதீங்க ஐயா, பலவீனத்திலே நீங்கள் பலன் கொள்ளுங்கள். ரிபதனா சாந்தனமம், திரும்ப நீங்க பலன் கொள்ளுங்க, திரும்ப நீங்க பலன் கொள்ளுங்க. ஏன்னா நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா பலவீனரை பிசாசு என்ன செய்கிறான்? சத்தமாய் சொல்லுங்களேன், சூனியம் யாருக்கு வருகிறது? மந்தனம் யாருக்கு வருகிறது? அசுத்தாவிகள் யாருக்கு வருகிறது? இழைத்து விடாய்த்து உட்கார்ந்தவர்கள். ஆனால் நீங்கள் காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு இந்த காலை பொழுது எழும்புவீங்க. நாம் யாக்கோபே உனக்கு விரோதமாய் மந்தனம் இல்லை, இஸ்ரவேலை உனக்கு விரோதமாய் குறிச்சொழுதல் இல்லை. யாரோ ஒருத்தர் கைய தட்டி உங்க பலவீனத்தில் உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். இயேசு நடந்து வந்து கொண்டிருக்கிறார், ஆலயத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இனி கூனியா இராத, இனி ஜபத்து, ஏன் எனக்கு எனக்கு கோபம் வருது, ஏன் எனக்கு ஜபிக்க முடியல, நான் ஆவில பலவீனமா இருக்கிறேன். இப்ப ஆண்டு சொல்ற, நீ விட்டுறாத விட்டுறாத, சர்ச்சை விட்டுறாத, சபையை விட்டுறாத, ஜபத்தை விட்டுறாத. ஏன்னா பிசாசு காத்துட்டு இருக்கிறான், வாசல் படியில காத்துட்டு இருக்கிறான். அந்த ரத்தம் இருக்கும் வரைக்கும் அவனால் உள்ள வர முடியல, ஆவியான இருக்கிற வரைக்கும் அவனால் உள்ள வர முடியல. நீ விட்டுறாத அன்றியும் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் வருகிறார். ஜெபிக்க முடியல பாஸ்டர், ஜெபித்து 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 டயர்ட் ஆகிவிட்டேன், ஜெபிச்சு 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 சோர்ந்து விட்டேன். அந்த வசனத்தை எப்படி சொல்லு வாசிங்க பார்க்கலாம், ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் அறியாமல் இருக்கிறபடியா
வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் வேண்டுதல் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் ஏழு பொன் குட்டலுக்கு மத்தியில என் ஆண்டவர் உலாவுகிறாராம். என் மகளை 8 வருஷமாய், என் மகளை 4 வருஷமாய் நீ கூனியாய் இருக்கிறாய். சர்ச்சுக்குள்ளத்தான் இருக்க உன்னை எழுப முடியலையே, நிமிந்து நிக்க முடியலையே, எல்லாரும் போல நிமிந்து வேலை செய்ய முடியல பாஸ்டர், எல்லாரும் போல முன்ன மாதிரி ஊழியம் செய்ய முடியல. என் ஆண்டவர் அருகே வந்து, நீ என்னுடைய மகள் தெரியுமா, நீ என்னுடைய மகன் தெரியுமா, மற்றவனுக்கு என்ன சொல்லுகிறது தெரியாது, நீ இந்த காலை பொழுதுல நீ நிமிந்து நிற்பாயாக, உன்னுடைய பலவீனம் படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால் ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. நீ இனி இருக்க கூடாது, நீ இப்படி இருக்க கூடாது. ஏன் 1 வருஷமாய் அப்படி இருக்கிறார், ஏன் 2 வருஷமாய் நீ கூனியா இருக்கிறார், ஏன் ஆலயத்துல நிமிராம நீ பாடுகிறவள் அல்லவா, நீ ஜெபிக்கிறவள் அல்லவா, நீ எஸ்தர் ஜெபத்திலே ஒரு பெரிய தூணா இருந்தவள் அல்லவா, நீ நல்ல ஆவிக்குரிய பிள்ளை அல்லவா. என் ஆண்டவர் சொல்ற, உன் பக்கத்துல வந்திருக்கிறான், உனக்கு தூரமாய் அல்ல, நீ ஆயத்தம் என்றா உன் கையை அவருக்கு கொடு, அவர் எழுந்து நட சொல்லுகிறார். நிமிந்து நில், சபையை நிமிந்து நிற்கிற காலம், உங்கள் தொழில் நிமிந்து நிற்கிற காலம், அதற்கு தேவை பலன்.